ஹாய் அரஞ்ச் பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷன் ஜேனி 2.0. கடந்த 10-15 வருஷங்களாக தமிழ் டிவி சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது டிஆர்பியில் நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு எப்படியாவது டாப்புக்கு வந்துடணும்னு சொல்லி நிறைய சேனல்கள் போராடிட்டு இருக்குது. யாரை கேக்குறான்? டேய் லூசு, ஒன்னதான் கேக்குறேன். பட் என்னதான் போராட்டம் பண்ணியும் டிஆர்பி முக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அடுத்ததான் நம்ம ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ்லாம் என்ன யோசிப்பாங்க? இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. டிஆர்பி ஏத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, அதை செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ரியாலிட்டி ஷோ பக்கம் வருவாங்க. அதுல ஒரு சில ஷோ எல்லாம் குடும்பத்தோட உட்காந்து குழந்தைங்க எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும், இன்னும் ஒரு சில ஷோ எல்லாம் அம்மா அப்பா எல்லாம் இல்லாதப்போ தனியா உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும். நீ கீழ் கொண்டு சொல்ற அந்த மாதிரியான ஷோஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் அம்மா அப்பா எல்லாம் வீட்டுல இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இருப்பினும் அதெல்லாம் பண்ணவங்க 90s கிட். ஆனா இப்பெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அம்மா அப்பா எல்லாம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஹாட்ஸ்டார் ஜி5 ஆப் எல்லாம் ஓபன் பண்ணி இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் போட்டு விட்டு அமுகுடுமுக்கு பண்ற அளவுக்கு இந்த கால இளைஞர்களுக்கு நம்ம டிவி சேனல்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான கிரிஞ்சி வீடியோஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி, குழந்தைங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்பா அம்மா கிட்ட போனை கொடுத்துட்டு நான் போய் பக்கத்து வீட்டு பையன் கூட விளையாட்டு வரேன் அதாவது சகஜம் இருந்தாலும் ஓரளவுக்கு அப்படி இப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். இந்த ஷோல பாத்தீங்கன்னா ரியல் வெர்சஸ் ரியல் கப்பல் அப்படின்னு ஒண்ணு நடத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த செவப்பு சொக்கா போட்டிருக்காருல இந்த அண்ணன், அவரும் அவங்க பொஞ்சாதியும் ரியல் கப்பல். வெள்ள சொக்கா போட்டிருக்க அண்ணன் அண்ட் அவங்களோட நிக்கிற பொண்ணு ரியல் கப்பல்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா ரியல் மாதிரி தெரியல. அங்கிள் சொல்றது உண்மையா இல்லன்னு சரி, டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மல்லிப்பூவும் அல்வாவும் கொடுத்து கோமா இருக்கிற பொண்டாட்டியை கன்வின்ஸ் பண்ணும் புருஷங்காரங்க. அதாவது ரியல் அண்ட் ரியல் கப்பல்னு சொல்ல வந்தேன். கோமா இருக்காங்க அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி அக்காவா சமாதானப்படுத்த போறீங்க அப்படின்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா? அதுல இந்த ரியல் கப்பல சேர்ந்தவங்க எப்படி கன்வின்ஸ் பண்றாங்க லைட்டா பாத்துட்டு வாங்க. கோபப்படாத, சரியா எல்லாம் நடக்கிறதுதான். என்ன சொல்றாங்க பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமானே. பாவம், அவங்கள சொல்லி குத்தம்ல, சின்ன வயசுல அக்கா படம் பாக்குறப்பெல்லாம் எப்பப்பெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்கு மல்லிப்பூ அல்வா எல்லாம் வாங்கிட்டு வராங்களோ அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆள் மனசுல யாரோ போய் பதிய வச்சுட்டு வந்துருக்காங்க. வேற யாரு? நான் தான். சரி, இந்த மாதிரிதான் இதுக்கப்புறம் வரப்போற வீடியோஸும் இருக்குமா அப்படின்னு சொல்லி தப்பி தவறி நம்பி பாத்துறாதீங்க. இப்பவும் சொல்றேன், இது வரைக்கும் ஏதாவது குழந்தைங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா இத்தோட ஸ்டாப் பண்ணிட்டு மம்மி டேடி கிட்ட போனை கொடுத்துட்டு போயிருங்க. சரி, கொடுத்துருப்பீங்கன்னு நம்பிக்கையில அடுத்த வீடியோவை பார்க்கலாமா? இப்ப நீங்க பார்க்க போறது தெலுங்குல ஒரு ஷோ, அதுவும் ரியல் வெர்சஸ் ரியல் தான். இதை பார்த்தா நம்ம ஜீ தமிழ் காப்பி அடிச்சிட்டாங்க போல இருக்க. இதுல ஒரு வடையை கொடுத்துருவாங்க, பாக்குறதுக்கு வடை மாதிரிதான் இருக்குது ஆனா டோனட்ன்றாங்க. சரி, அதை கொடுத்து அதுக்குள்ள ஒரு ஸ்டாவை சொருவி ஒரு மூலையில பையனும் இன்னொரு மூலையில பொண்ணும் வாயால கவ்வி எடுத்துட்டு போய் ஸ்டார் மூவிஸ் பாக்குற மாதிரி அதை நீங்களே பாருங்க. சரி, இது ரியல் கப்பல் பண்றாங்க ஓகே, ஆனா இதையே ரியல் கப்பலையும் பண்ண வைக்கிறீங்களா? நாளை பின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி என்னது, அதாவது அந்த பையனுக்கு ஒரு பொண்ணோடையும் அந்த பொண்ணுக்கு ஒரு பையனோடையும் கல்யாணம் ஆகி அது ஒரு அழகிய கனா காலம் அப்படின்னு ஃபேமிலியா உட்காந்து இந்த மாதிரி ஷோ எல்லாம் பாத்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு விஜய் டிவியில மினி பைட்ஸ் அப்படின்னு வர்ற மாதிரி இதெல்லாம் போட்டு காமிச்சாங்கன்னு வச்சுங்க. அப்ப இருக்கிற ரியல் பொண்டாட்டியோ இல்ல புருஷனோ அடி பாவி, இப்படி எல்லாம் வேற பண்ணி வச்சிருக்கியா நீ? கேமரா முன்னாடியே இப்படிலாம் நடக்குதுன்னா ஆஃப் கேமரால இன்னெல்லாம் பண்ணி வச்சிருப்ப அப்படின்னு பொண்டாட்டியோ இல்ல புருஷனோ சங்க சங்கையே கேட்க மாட்டாங்க. இதுல என்ன தப்பு இருக்குதே? ரெண்டு பேர் வாய்க்கு நடுவுலதான் டோனட் இருக்குதே, அதையும் தாண்டி ஒரு ஸ்டாவை வச்சு இந்த மூலையில அந்த பொண்ணும் அந்த மூலையில ஒரு பையனும் புடிச்சிட்டு இருக்காங்க. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? ஆட்டங்குவா
மிஞ்சி போனா என்ன ஆகும், காத்தை தான் மாறி மாறி ஊதிக்க முடியும். அதை விட்டு வாயை சும்மா ஏதாவது பேசணும் பேசாத அப்படின்னா ஒரு சிலர் காண்டாவீங்க. எனக்கு ஒரு ஓரமா தோணுச்சு, ஆமா இதுல என்ன தப்பு இருக்கு, இது கூட இல்லைன்னா எப்படி ரியாலிட்டி ஷோ ரன் பண்ண முடியும், அவங்களும் டிஆர்பியை பார்க்கணுமா இல்லையா. இவனுக முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலடா. கொஞ்சம் நஞ்சம் புருஷனோ பொண்டாட்டியோ கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ விட்டு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு டிவி சைட்ல அவங்க நினைக்கிறது நமக்கு கேக்குது. சரி அப்படின்னு சொல்லி இத்தோட முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்து பார்த்தா அந்த டோனட்டை என்ன பண்ணாங்கன்னு மட்டும் பாருங்க. நீங்களே பாருங்க. இந்த ஷோக்கு லவ் டுடேன்னு வச்சதுக்கு பதிலா பல்லு படாம பாத்துக்கங்கன்னு வச்சிருக்கலாம். ஜெயம் படத்துல வர்ற ஜெயம் ரவி மாதிரி அப்படியே வந்து கவி எடுத்து போய் மொச்சக்கு மொச்சக்குன்னு சாப்பிடணும். போலாம், இதுக்கு மேல சினிமா எவன்டா காட்ட போறான். பட் நம்மளும் கரெக்டா கவி எடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா இதுல பாவம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுதான். ஏன்னு கேக்குறீங்களா, அவர் வாயால கரெக்டா கவ்வினாலும் எப்பப்பெல்லாம் ரிட்டர்ன் வராரோ அப்பெல்லாம் மூக்காலேயே நங்கு நங்கு அந்த பொண்ணை இடிச்சுட்டு அப்படியே சைலண்டா ரிட்டர்ன் போயிடுறாரு. பாவம் அந்த பொண்ணுக்கு சில்லி மூக்கு உடச்சி ரத்தம் வந்துச்சா என்னன்னு தெரியல, மேபி எடிட்டிங்ல தூக்கிருப்பாங்களோ என்னவோ, அதெல்லாம் நம்ம காமிக்கல. இதெல்லாம் நல்லா போச்சு, பட் ரீல் கப்பல் இதையே பண்ணுமே, அதுக்காக யார கூப்பிட்டாங்க தெரியுமா? இருப்பினும் அடுத்து விஜய் டிவில இருந்து ஒண்ணு பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணல. ஆமாடா, சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. இது எப்போ வந்ததுன்னா நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த மாதிரியான ஷோ எல்லாம் பண்றதுக்கு விஜய் டிவி அளவுக்கு யாருக்கும் திறமை வராது. பிகாஸ் இந்த ஜீ தமிழ் தெலுங்கு சேனல்லாம் ஒரு 2-3 வருஷமா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம விஜய் டிவி ஆண்டாண்டு காலமா பண்ணிட்டு இருக்க ஒரு புனிதமான செயல் இதுன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் என்ன பெருமையா? கிடையாது.
அவங்க என்ன அருமையான தொழிலா இருக்கியா? கைப்படாமல் வாயால் ஆப்பிளை கவ்வுவது எப்படி, சாத்துக்குடியை பிழிவது எப்படி, இப்படின்ற மாதிரியான ஷோஸ் எல்லாம் பாக்குறாங்க. தப்பு எதுவும் கிடையாது, இதெல்லாம் பாக்கறதுனால ஜெனரல் நாலேஜ் தானே வளருது. கரெக்டா விஜய் டிவி? பண்ணுவாங்க இதுல இருந்து ஒரு கமெண்ட் நம்ம சொல்ல விரும்பல, என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு ஒரு கோப்பை, அது வந்து நம்ம யூடியூப்லயே போட முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்கும். ஆனா இதுல பிரம்மி போட்ட விஷயம் என்ன தெரியுமா, மோஸ்ட் ஆஃப் தி சீரியலும் சரி ரியாலிட்டி ஷோவும் சரி நம்ம சன் டிவியை பொறுத்த வரைக்கும் லைட்டா விஜய் டிவி பண்ணதை பட்டிட்டீங்க பாப்பாங்க. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த வகையில கிராமத்தில் ஒரு நாள் அப்படின்ற ஷோ சன் டிவி பண்றாங்க அப்படின்றப்போ அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. எஸ், விஜய் டிவில வில்லா டு வில்லேஜ் அப்படின்னு ஒரு ஷோ நடத்தினாங்க, அதையும் ஒரு குட்டி கிளிம்ஸா பாத்துட்டு வாங்க. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசணும்னா பேசிட்டே போலாம், பிகாஸ் ஜெயா டிவி, வசந்த் டிவி, மக்கள் டிவில எல்லாம் கூட இந்த மாதிரி ஜெனரல் நாலேஜ் வளர்க்கக்கூடிய ஷோஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. பட் ஆல்ரெடி நம்ம வீடியோ ரொம்ப லென்தா போனதுனால இதோட இதெல்லாம் முடிச்சுக்கலாம். மேபி எனக்கு அடுத்த பாட்டும் வேணும் அப்படின்னு அடம்புடிச்சிங்கன்னா கீழே சொல்லுங்க, அதெல்லாம் அடுத்த பாட்டில் பார்த்துடலாம். இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.